بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة أو أبي سعيد الخدري رضي الله عنهما قال: لما كان غزوة تبوك أصاب الناس مجاعة، فقالوا: يا رسول الله، لو أذنت لنا فنحرنا نواضحنا فأكلنا وادهنا. فقال رسول الله صلى الله عليه وسلم: افعلوا. فجاء عمر رضي الله عنه فقال: يا رسول الله، إن فعلت قل الظهر، ولكن ادعهم بفضل أزوادهم، ثم ادعوا الله لهم عليها بالبركة، لعل الله أن يجعل في ذلك البركة. فقال رسول الله صلى الله عليه وسلم: نعم. فدعا بنطع بسطه، ثم دعا بفضل أزواده، إلى آخر الحديث. سيدنا أبو هريرة الذي أبو سعيد الخدري رضي الله عنهما இருவரில் ஒரு அறிவிப்பாளர் ஒரு சஹாபி அறிவிக்கிறார். لما كان غزوة تبوك، தபூக் யுத்தம் நடைபெற்ற போது، அசாப நாசு மஜாஅத்தன் கடுமையான தூரம் அதிகமான கூட்டம் ரொம்ப நாட்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு கடினமான போர்க்களம். எனவே அவர்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் காலியாகிவிட்டன. அசாப நாசு மஜாஅத்தன் மக்கள் பசியை உணர ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு சாப்பிடுவதற்கு உணவு பற்றாக்குறை. எனவே மக்களிடத்திலே பசி அதிகமாகிவிட்டது. பக்காலு சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லை. எனவே சஹாபாக்களில் சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அதின் தலனா, எங்களுக்கு நீங்கள் அனுமதி அளித்தால், ஃபனஹர்னா நவாலிஹனா, நாங்கள் பயணப்பட்டு வந்த எங்களுடைய வாகனங்களை, ஒட்டகம் குதிரை போன்ற வாகனங்களை நாங்கள் அறுத்து எங்களுக்காக வேண்டி உணவாக சமைத்துக் கொள்வோம். அக்கல்னா வத்தஹன்னா, அதை சாப்பிட்டும் கொள்வோம், அதனுடைய கொழுப்புகளை கொண்டு நாங்கள் எண்ணெய்களை உருவாக்கி கொள்வோம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டதும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: இஃபாலு, சரி பரவாயில்லை, செய்து கொள்ளுங்கள். நாம் தாம் வந்த அந்த சரியான அந்த வாகனங்களை நீங்கள் அறுத்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் சஹாபாக்கள் அந்த வாகனங்களை அறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தூரமும் கடுமையான தூரம். தபூக் என்பது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இடம். எனவே ஃபஜா உமர் ரலியல்லாஹு அன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இது மாதிரியான நேரங்களில் ரொம்ப தூர நோக்கு சிந்தனையோடு சில ஆலோசனைகளை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள்: யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் ஃபஅல்த கல்ல ளஹர், நீங்கள் மட்டும் இதற்கு அனுமதி அளித்தால், இது மாதிரி நாம் வந்த வாகனத்தை அறுத்து சாப்பிடுவதற்கு உத்தரவிட்டால், நாம் இனிமேல் திரும்ப செல்வதற்குரிய வாகனங்கள் குறைந்துவிடும். திரும்ப செல்வது என்பது, ஊருக்கு செல்வது என்பது ரொம்ப கடினமாகிவிடும். வலாக்கின், தாங்கள் இப்படி செய்யலாம். நபியவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், இப்படி செய்யலாம். உதுவும் பிஃபதிலி அஸ்வாதி, அவரவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில், அந்த காலத்து உணவுப் பொருள்னு சொன்னால் பெரிய லெவல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, பேரிச்சம்பளம் வச்சுருப்பாங்க அல்லது சில மாவுகளை வச்சுருப்பாங்க, இதுதான் அவர்களுடைய உணவுப் பொருட்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்தில் மீதமாக இருக்கக்கூடிய சில உணவுப் பொருட்கள் இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் யாரிடத்தில் என்ன அளவு உணவுப் பொருட்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒன்று சேருது. சும்மது அல்லாஹ் லஹும், அல்லாஹ்விடத்திலே அந்த உணவிலே பறக்க செய்யுமாறு அந்த மக்களுக்கு துவா செய்யுங்கள். அலைஹா பில் பறக்கா, அல்லாஹ் ஐயஜ அல ஃபி தாலிக்கல் பறக்கா, நிச்சயமாக அந்த மக்களினுடைய மீதம் உண்டான அந்த பொருட்களில் தாங்கள் துவா செய்ய சொன்னால் அல்லாஹ் ஒரு கால் அதிலே பறக்க செய்யலாம், நம்முடைய உணவு தேவைகள் அதன் மூலமாக நிறைவேறலாம் என்று சொன்னார்கள்.
உடனே ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்களுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்கிறார்கள். இது எந்த தலைவரிடத்திலும் பார்க்க முடியாது, உலகத்தில் சாதாரண தலைவர்கிட்ட கூட பார்க்க முடியாது. நான் ஒரு முடிவெடுத்தா நீ என்ன யோசனை சொல்லுது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் போய் செய் அப்படின்னு இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர். எனவே நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அடிபணியுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மஷ்வரா என்பது சரியாக இருந்தால் கேட்டு நடப்பது என்பது நல்லது என்பதை நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து காட்டுவது தான் இதனுடைய நோக்கம். இல்லை என்றால் நபியவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். மாறாக இப்படி சொல்லுவதை போல சொல்லி அதன் பிறகு நபியவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹுவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆலோசனையை கேட்டு சஹாபாக்களுக்கு மறுபரிசீலனை செய்து உத்தரவிடுகிறார்கள், மறு உத்தரவிடுகிறார்கள். சஹாபாக்களை அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் உமர் சொல்வது சரிதான், எனவே நாம் நம்முடைய வாகனங்களை அறுக்க ஆரம்பித்தால் திரும்ப செல்லக்கூடிய அந்த பயணம் கடினமாகிவிடும், எனவே அதை கேன்சல் செய்து விடுங்கள், அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இனிமேல் எதையும் அறுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஃபதஆ பினித்ரி ஒரு துண்டியை, அதாவது ஒரு தோளினாலான ஒரு துண்டை கொண்டு வர சொல்கிறார், ஒரு பெரிய விரிப்பை கொண்டு வர சொல்கிறார், நடுவில் விரிக்கிறார்கள். ஃபபஸதஹு சும்மா தஆ பிஃபலி அஸ்வாதி, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மீதம் உண்டான உணவுப் பொருட்கள், அது பேரித்தம்பழம், கிஸ்மிஸ் பழம், அல்லது மாவுகள், கோதுமைகள், இது மாதிரியான உணவுப் பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டவுடன் சஹாபாக்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருந்த அந்த உணவுப் பொருட்களை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு மிச்சம், அதை கொண்டு வருகிறார்கள். ஃபஜா அர்ரஜுல் யஜீஉ பிகஃபி துர்ரா, சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கை நிறைய கோதுமை மணிகள் இருந்தது அதை கொண்டு வர்றாங்க. வயஜீவுல் ஆஹர் பிகப்பி தம்ரின், இன்னொரு மனிதன் தன்னுடைய இன்னொரு கையில் ஒரு கை நிறைய பேரித்தம்பழம் இருந்தது அதை கொண்டு வந்தார். வயஜீவுல் ஆஹர் பி கிஸ்ரத்தின், இன்னொரு மனிதர் அந்த காலத்தில் ரொட்டியை சுட்டு காய வச்சு அதை துண்டு துண்டாக ஆக்கி பயணத்தில் புலங்குவாங்க, தண்ணியில் ஊற போட்டு கொண்டு அந்த மாதிரி பயணம் யூஸ் பண்ணுவாங்க. வடநாட்டில் இன்றைக்கும் இருக்குது அந்த மாதிரியான பழக்கங்கள். அந்த மாதிரியான ரொட்டியை சில பேர் கொண்டு வந்தாங்க, சில துண்டுகளை சஹாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்தார்கள். ஹத்தா இஜ்தமா அலன் நித்ரம் மின் தாலிக் ஷைஉன் யசீர், கடைசியாக அங்கே பேரிச்சம்பழம், மாவு, அந்த ரொட்டி துண்டு இதெல்லாம் சேர்ந்து அந்த விரிப்பில் கொண்டு வந்து கொட்டப்பட்டவுடன் அது ஒரு சின்ன குவியலாக மாறிப்போச்சு, ஒரு சின்ன குவியலாக, உணவு குவியலாக அது மாறிவிட்டன. இப்போ தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் பரக்கா, உடனே அதை முன்னால் வச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க, அந்த உணவில் வரக்க செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார். சும்மா கால் துவா செஞ்சதுக்கு பின்னால் அந்த உணவு அப்படி தான் இருக்குது, அந்த குவியல் அதே அளவு தான் இருக்குது. நபியவர்கள் துவா செஞ்ச உடனே மலை மாதிரி குமிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடக்கூடாது, அந்த குவியல் அப்படித்தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களை நோக்கி, ஹுதுஃபி அவு இய்யதி, உங்களிடத்தில் என்னென்ன பாத்திரங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் இதை நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஆள் இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் என்னென்ன பாத்திரங்கள் இருக்குதோ, என்னென்ன உணவுப் பொருட்களை வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் தங்களுடைய பாத்திரங்களில் பைகளில் நிரப்ப ஆரம்பிக்கிறார்கள், எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹத்தா மா தரக்கு ஃபில் அஸ்கரி வியாவும் இல்லாம அளவும், சுஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய ஆற்றலை பாருங்கள். அந்த பயணத்திலே வந்த ஒரு மனிதனிடத்திலே ஒரு பை கூட மீதமாக இருக்கவில்லை, எல்லா பையையும் நிரச்சிட்டாங்க, எல்லா பையையும் பாத்திரங்களையும் அந்த உணவுப் பொருட்களாக நிரப்பி விட்டாங்க. ஆனால் அந்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு, எதுவுமே குறையலை, அப்படியே இருக்கிறது. இல்லா மலவு வாக்கலு ஹத்தா ஷமியு, கடைசியாக அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு முடிக்கிறாங்க, வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க. கடைசியாக குவிக்கப்பட்ட அந்த குவியலில் மீதமும் இருக்கிறது. ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் லா யல்கல்லாஹ பிஹிமா அபுதுன் வைரு ஷாக்கின் ஃபயுஹ்ஜப அனில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நிச்சயமாக சாட்சி சொல்கிறேன்,
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எவர் ஒருவர் எந்த சந்தேகமும் இல்லாமல், இந்த கலிமாவின் மீது எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த ரெண்டு கலிமாக்களை கூறிய நிலையில் அல்லாஹ்விடத்திலே செல்வாரேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அவரை எந்த திரையும் இல்லாமல் சந்திப்பார். சொர்க்கத்திற்கும் சொர்க்கத்துக்கும் இவருக்கு மத்தியில் எந்த திரையையும் அல்லாஹ் உண்டாக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு கலிமாக்களின் மூலம் நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் நேரடியாக நுழைய வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பரக்கத் என்பது இதுதான். பொருள் குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக புழங்கப்படக்கூடிய அந்த புழக்கங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறும், அதனுடைய பயன்பாடுகள் பரிபூர்ணமாக நிறைவேறும். உதாரணத்திற்கு பாருங்கள், அதாவது ஊர் உலகத்தில் தண்ணீர் நிறைய கிடைக்கக்கூடிய இடங்களில் கூட, தண்ணீர் நிறைய கிடைக்கக்கூடிய இடங்களில் கூட அங்கே தண்ணீர் பற்றாக்குறை என்று வந்துவிட்டால் அடுத்த ஆளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம பயப்படுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை பற்றி சொல்கிறார்கள், யார் வயிறு நிரம்ப அதை குடிக்கவில்லையோ, நம்ம போகிறோம்ல போகக்கூடிய சமயத்தில் அது தண்ணீர் பற்றாக்குறையான இடம், அரபு நாடு என்பதே தண்ணீர் வராத இடம், அந்த இடத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜம்சம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்காமல் இருப்பாரோ அதிலே கஞ்சத்தனம் செய்வாரோ அவர் முனாஃபிக் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய நிஃபாக்குத்தனம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் தண்ணியை நல்லா வயிறு நிறைய குடிங்க என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை உணவாக மட்டுமல்ல, தண்ணீராக மட்டுமல்ல, மூன்றாக பயன்படுத்த சொல்கிறார். ஜம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அருந்தப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேறும். மருந்துக்காக அருந்தினால் அந்த நோய் நிவாரணமாகும், பசிக்காக அருந்தினால் அந்த பசி போய்விடும், தாகத்தின் காரணத்தினால் அருந்தினால் தாகத்தை அது தீர்த்து வைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா தேவைகள் அதிகமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தண்ணீர், இதில் குறைவான தண்ணீர் நம்ம நினைக்கிறோம், அதில் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பரக்கத்தை உண்டாக்கிட்டோம். பரக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஜம்சம் தண்ணீர். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவு குவியல் சின்னஞ்சிறிய குவியல், சஹாபாக்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக அந்த உணவை வைத்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள், வரக்கத்து உண்டாகிறது. வரக்கத்து என்பது நிரப்பமாக காட்டப்படுவது அல்ல, மாறாக பொருள் குறைவு தான். சஹாபாக்கள் எல்லா பொருளை அல்றாங்க, ஆனால் குறையவே இல்லை, எல்லாருடைய தேவையும் நிறைவேறுகிறது. இதுதான் வரக்கத்தினுடைய நோக்கம். லட்ச லட்சமாக கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கக்கூடியவரெல்லாம் வரக்கத்தை வைத்திருக்கிறார் என்பது பொருள் அல்ல, அதை வைத்திருந்து சரியான முறையில் சாப்பிடாம குடிக்காம டெய்லி மருந்து மாத்திரையை அள்ளி போட்டுக்கிட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் கொடுக்கறது, இதுதான் பரக்கத். குறைவான சம்பாத்தியமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அடைகிறாரே, அதுதான் உண்மையான பரக்கம். எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த இரண்டு கலிமாக்களின் மூலம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு உதவிகளை செய்வான், நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்துகளை உண்டாக்குவான் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நாம் விளக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கலிமாவினுடைய பரக்கத்துகளை உணர்ந்து அதனுடைய அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.